எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இந்த நிகழ்வு. அந்த நிகழ்வுக்கு வந்த எல்லா தோழர்களுக்கும் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நிறைய இயக்குநர்கள், அப்புறம் மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன், இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க. தாமிர அண்ணன், ஜெகநாதன் சார், அப்புறம் வந்து மீரா கதிரவன், இந்த மாதிரியான, அப்புறம் சுசீந்திரன், இந்த மாதிரி வந்து சினிமா சார்ந்த பிரபலங்கள் கூட வந்து இந்த நாடகத்தை வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. இதோட நோக்கம் அப்படின்றது வந்து ரொம்ப சின்னது, ரொம்ப எளிமையானது தான். எங்களுடைய வழியை மற்றவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான். வழி என்பது இந்த சாதிய வழி. சாதிய வழி வந்து ரொம்ப கொடுமையான வழி. அந்த வழியை வந்து அவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் மட்டும் பிறந்தால் மட்டுமே வந்து அனுபவிக்கக்கூடியது கிடையாது. நீங்களும் வந்து இதை அனுபவிங்க அப்படின்றது தான் நம்ம ஆர்ட் மூலமாக சொல்ல வந்து நம்ம ட்ரை பண்ணிட்டுருக்கோம். இந்த நாடக வடிவத்தை பல்வேறு இடங்களுக்கு கொண்டு போகிற வேலையை நீங்கள் தான் செய்யணும். ஏன்னா வந்து இவங்க ஜெபி மன்றமும் மற்றும் ஸ்ரீஜித் தோழர்களும் வந்து இந்த நாடகத்தை பல்வேறு இடங்களில் மேடை ஏற்றுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் அது வந்து நம்ம ஒவ்வொரு நகரங்களிலும் ஒவ்வொரு ஊர்களிலும் வந்து இந்த நாடகத்தை வந்து நம்ம வந்து மேடை ஏற்றலாம். அதுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் வந்து தேவைப்படுது. ரொம்ப சிம்பிள் தான். அடிமை என்பதை அவனுக்கு கற்பி அவன் கிளர்ந்தெழுவான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அடிமை என்பதை கற்பித்து ரொம்ப நாள் ஆச்சு நமக்கு, இன்னும் வந்து நம்ம கிளர்ந்து எழவே இல்லை. தொடர்ந்து வந்து நான் அடிமைன்னு சொல்கிறதில்ல. இல்லை நம்முடைய உரிமை யார்கிட்ட போயிட்டு கேட்குறோம் அப்படின்றது வந்து நிறைய க்வெஸ்டின் இருக்குது. உரிமையை இன்னொருத்தங்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. என்னுடைய உரிமை, நான் இப்படி இருக்கணும் அப்படின்றத நான் என்னுடைய வாழ்வின் அடிப்படையில் நான் இதை செயல்படுத்துவேன் அப்படின்றது தான் நமக்கு தேவையான ஒரு அவசியமான ஒரு இந்த நேரத்தில் ஒரு கொள்கையாக முடிவாக நம்ம எடுக்க வேண்டியது இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். உரிமையை நாம் எடுத்துக்கலாம். உரிமை எனது உரிமை, ஓகேவா? இதுதான் நான் உங்ககிட்ட நான் சொல்கிறது. தயவு செஞ்சு இந்த பிரச்சனை கையால் மலமல்லும் இழிவு அப்படின்றது இன்னும் வந்து தொடரக்கூடாது. இதை முடிவு கட்டணும் அப்படின்றது வந்து நம்மளுடைய நோக்கம், எல்லோருடைய நோக்கம். இதை எல்லாருக்கிட்டையும் ஏற்ற மாதிரி டிஸ்கஷன் ஓப்பன் ஆகணுன்றது மட்டும்தான் இதோட முக்கியமான நோக்கமே. டிஸ்கஷன் மட்டுமே தான் இது பல்வேறு இடங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும், பெரிய அழுத்தத்தை கொடுக்கும். இப்போ திவ்யா பாரதி இயக்குன கக்கூஸ் வந்து பெரிய அளவு ரீச் இருக்குது இன்றைக்கி அந்த டாக்குமெண்ட்ரி. ஏன்னா ஆர்ட்டுக்கு மட்டுமே தான் மிகப்பெரிய வலிமை இருக்குது. இந்த சமூகத்தை மாற்றக்கூடிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு ஆர்ட்டுக்கு மிகப்பெரிய வலிமை இருக்குது. அந்த ஆர்ட்டை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்றது தான் நீலம் ப்ரொடக்ஷனோட மிக முக்கியமான எண்ணம். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் இவங்க ஜெயராணி கூட சேர்ந்து ஒர்க் பண்ணோம். அதனால் இந்த ஆர்ட்டை நம்ம கையில் எடுப்போம். ஆர்ட்டின் மூலமாக மாற்றத்தை நம்ம நிறைவேற்றுவோம், மாற்றத்தை உருவாக்குவோம். மாற்றம் வந்தே தீரும். நம்முடைய உரிமையை நம்ம கையில் எடுப்போம். மகிழ்ச்சி.